அத்தியாயம் பதினெட்டு விந்தை புரியும் ஒரு முஸ்லிம் பல வருடங்களுக்கு முன்பு நீ இருக்கும் இதே அறையில் ஒரு முஸ்லிம் என் முன் நான்கு அதிசயங்களை செய்து காண்பித்தான் ஸ்ரீ யுக்தேஸ்வர் என் புது விடுதிக்கு அவர் முதன்முதலாக வந்ததுமே மேற்கண்டவாறு கூறினார் செராம்பூர் கல்லூரியில் சேர்ந்ததுமே நான் அருகிலுள்ள பந்தி என்று அழைக்கப்படும் உணவு விடுதியில் ஓர் அறை கொண்டே அது கங்கையை நோக்கியிருந்த புராதனமான வடிவமைப்பைக் கொண்ட ஒரு செங்கல் கட்டிடம் குருதேவா என்ன நிகழ்ச்சி பொருத்தம் புதிதாக அலங்கரிக்கப்பட்ட இந்த சுவர்கள் ஞாபகங்கள் நிறைந்த அளவு உண்மையாகவே பழமையானவையா எளிய முறையில் அலங்கரிக்கப்பட்ட என் அறையை ஆர்வத்துடன் சுற்றிலும் பார்த்தேன் அது ஒரு பெரிய கதை ஒரு புன்னகையுடன் பழைய ஞாபகத்தில் ஆழ்ந்தார் அந்த பக்கிரியின் பெயர் கான் அவன் தன் அசாதாரணமான சக்திகளை தற்செயலாக சந்திக்க நேர்ந்த ஓர் இந்து யோகியிடமிருந்து பெற்றிருந்தான் உடல் முழுவதும் தூசு படிந்திருந்த ஒரு சந்யாசி ஒருநாள் கிழக்கு வங்காளத்தின் ஒரு கிராமத்தில் வசித்து வந்த சிறுவன் அப்சலை பார்த்து மகனே தாகமாயிருக்கிறது எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று கூறினார் ஐயா நான் ஒரு முஸ்லிம் ஓர் இந்துவாகிய நீங்கள் என் கைகளிலிருந்து எப்படி நீர் அருந்த முடியும் என் குழந்தாய் நீ உண்மை பேசுவதைக் கேட்டு எனக்கு மகிழ்ச்சி உண்டாகிறது தெய்வீகத் தன்மையற்ற பிரிவினைகளை உண்டாக்கும் சமூக பகிஷ்கரிப்பு விதிமுறைகளை நான் பின்பற்றுவதில்லை செல் சீக்கிரம் எனக்கு தண்ணீர் கொண்டு வா அஃசல் பக்தி கலந்த மரியாதையுடன் கீழ்ப்படிந்ததும் அந்த யோகியின் அன்பான பார்வை பரிசாக கிடைத்தது உன்னிடம் முற்பிறப்புகளின் நல்வினை இருக்கிறது அவர் கம்பீரமாக கூறினார் கண்ணுக்கு புலப்படாத மண்டலங்களுள் ஒன்றின் மீது உன் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய ஒரு யோக வழிமுறையை நான் உனக்கு கற்பிக்கப் போகிறேன் உனக்கு கிடைக்கும் மகத்தான சக்திகளை தகுதியான காரியங்களுக்கே பயன்படுத்த வேண்டும் சுயநலத்திற்கு அவைகளை ஒருபோதும் பயன்படுத்தாதே அந்தோ போர்வ ஜன்மங்களிலிருந்து கொண்டு வந்த சில அழிவு சக்திகளின் வித்துக்களையும் உன்னிடம் நான் காண்கிறேன் புதிதான தீய காரியங்கள் என்னும் தண்ணீரைப் பாய்ச்சி அந்த அழிவு சக்திகளை மேலும் முளைவிட்டு வளரச் செய்துவிடாதே உன் முந்தைய கர்ம வினைகள் எவ்வளவு சிக்கலாக இருக்கிறதெனில் நீ இவ்வாழ்க்கையின் யோக சாதனைகள் அனைத்தையும் மிக உயர்ந்த மனித நோக்கங்களுடன் ஒத்துப்போகும் அளவு பயன்படுத்தியே ஆக வேண்டும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்திருந்த அச்சிறுவனுக்கு சிக்கலான யோக முறையை கற்பித்துவிட்டு அந்த யோகி மறைந்து விட்டார் அப்சல் தன் யோக முறைகளை இருபது ஆண்டுகள் உண்மையுடன் பின்பற்றி வந்தான் அவனுடைய அதிசய ஜாலங்கள் பரவலாக கவனத்தை ஈர்க்க ஆரம்பித்தன ஹஸ்ரத் என அவன் அழைக்கும் உடலற்ற ஆவி ஒன்று எப்பொழுதும் அவனுடன் கூடவே இருப்பதைப் போல் இருந்தது கண்ணுக்கு புலப்படாத அது அந்த பக்கிரியின் மிகச் சிறிய விருப்பத்தையும் கூட நிறைவேற்றி வைக்க வல்லதாயிருந்தது தன் குருவின் எச்சரிக்கையை அலட்சியம் செய்து அப்சல் தனது சக்தியை துஷ்பிரயோகம் செய்யத் தொடங்கினான் அவன் கையால் எந்தப் பொருளை தொட்டு திரும்ப வைத்தாலும் அது சுவடே இல்லாமல் மறையலாயிற்று வேதனை அளிக்கும் இந்த பின்விளைவுகள் அந்த முஸ்லிமை எங்கும் வேண்டாத விருந்தாளியாக்கிவிட்டது அவன் அவ்வப்பொழுது கல்கத்தாவிலுள்ள பெரிய நகைக் கடைகளுக்கு நகை வாங்குபவன் போல செல்வான் பிறகு அந்தக் கடையை விட்டு அவன் சென்றவுடன் அவன் தொட்டுப் பார்த்த பொருட்கள் பொருட்களெல்லாம் மறைந்துவிடும் அவன் ரகசியத்தை தெரிந்து கொள்ளலாமே என்ற நம்பிக்கையினால் கவரப்பட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்களால் அப்சல் அடிக்கடி சூழப்பட்டிருந்தான் அந்தப் பக்கிரி எப்பொழுதாவது அவர்களை அவனுடன் பயணம் செய்ய அழைப்பான் ரயில் நிலையத்தில் எப்படியாவது சமாளித்து ஒரு கற்றை டிக்கெட்டுகளை தொட்டு விடுவான் பிறகு அவற்றை எழுத்தாளரிடம் தள்ளி நான் என் மனதை கொண்டு விட்டேன் இப்பொழுது இவற்றை நான் வாங்கப் போவதில்லை என்பான் ஆனால் அப்சல் தன் பட்டாளத்துடன் ரயிலில் ஏறும்பொழுது வேண்டிய டிக்கெட்டுகள் அவன் வசமிருக்கும் இம்மாதிரியான மோசடிகள் ஒரு தீவிர கண்டனக் குரலை எழுப்பியது வங்காள நகை வியாபாரிகளும் டிக்கெட் விற்பவர்களும் அதிர்ச்சியுற்று நிலை குலைந்தனர் அஃசலை சிறைப்படுத்த விரும்பிய போலீசாரால் எதுவுமே செய்ய முடியவில்லை அந்த பக்கிரி அவனை குற்றம் சாட்டக்கூடிய தடயத்தை ஹஸ்ரத் இதை அப்புறப்படுத்து என்று சும்மா சொல்லியே அழிக்க முடிந்தது ஸ்ரீ யுக்தேஸ்வர் தன் இருக்கையிலிருந்து எழுந்து கங்கை நதியின் பக்கமாக அமைந்திருக்கும் என் அறையின் முன் பால்கனியை நோக்கி நடந்தார் திகைப்பைத் தரும் அந்த முஸ்லிமின் திருவிளையாடல்களைப் பற்றி இன்னும் கேட்கும் ஆவலில் நான் அவரைத் தொடர்ந்தேன் இந்த பந்தி வீடு முன்பு என் நண்பர் ஒருவருக்கு சொந்தமாயிருந்தது அவர் அஃசல்கானுடன் பரிச்சயம் செய்து கொண்டதும் ஒருநாள் அவனை இங்கு அழைத்து வந்தார் என் நண்பர் என்னையும் உட்பட அக்கம்பக்கத்தில் வசிக்கும் சுமார் இருபது பேர்களை அழைத்திருந்தார் அப்பொழுது எனக்கு சிறுவயதுதான் இந்த கெட்ட பெயர் எடுத்த பக்கிரியைப் பற்றி தெரிந்து கொள்ள துடிப்பான ஆர்வத்துடன் இருந்தேன் குருதேவர் சிரித்தார் நான் முன்ஜாக்கிரதையுடன் விலைமதிப்புள்ள எதையும் அணிந்து கொள்ளாமல்தான் சென்றேன் அப்சல் என்னை ஆராய்ந்து நோக்கினான் பிறகு கூறினான் உன் கைகள் வலுவுள்ளவைகளாக உள்ளன கீழே தோட்டத்திற்கு செல் ஒரு மழுமழுப்பான கல்லை எடுத்து அதன்மேல் சாக்குக் கட்டியால் உன் பெயரை எழுது பிறகு அதை உன்னால் முடிந்த தூரம் வரை கங்கையில் எரிந்துவிடு நான் கீழ்ப்படிந்தேன் தொலைதூர அலைகளில் அந்தக் கல் மறைந்ததும் அந்த முஸ்லிம் மறுபடியும் என்னிடம் சொன்னான் ஒரு பானையை கங்கை நீரால் நிரப்பி வீட்டின் முன்னால்வை நான் தண்ணீர் பாத்திரத்துடன் திரும்பியதும் ஹஸ்ரத் அந்தக் கல்லை பானையில் போடு என்று அந்த பக்கிரி கத்தினான் அந்தக் கல் உடனே தோன்றியது நான் பானையில் இருந்து அதை எடுத்து பார்த்தால் என் கையெழுத்து நான் எழுதிய பொழுது இருந்தபடியே தெளிவாயிருந்தது அந்த அறையில் என்னுடன் இருந்த என் நண்பர்களில் ஒருவனான பாபு ஒரு பழைய கனமான தங்க கடிகாரமும் சங்கிலியும் அணிந்திருந்தான் அந்த பக்கிரி அதை அவசகுணம் போல் கையில் எடுத்துப் பார்த்து ரசித்தான் விரைவிலேயே அவைகளைக் காணவில்லை அப்சல் நான் மிக மதிப்பு வைத்திருக்கும் குடும்ப சொத்தை தயவு செய்து திருப்பிக் விடுங்கள் பாபு அழுதுவிடுவான் போலிருந்தது அந்த முஸ்லிம் சிறிது நேரம் எதையும் பொருட்படுத்தாது மெளனமாயிருந்தான் பிறகு கூறினான் ஓர் இரும்பு பெட்டியில் ஐநூறு ரூபாய் வைத்திருக்கிறாய் அதைக் கொண்டு வந்து என்னிடம் கொடு உன் கடிகாரத்தை எங்கு கண்டெடுக்க முடியுமெனக் கூறுகிறேன் என்றான் கலவரம் அடைந்திருந்த பாபு உடனே தன் வீட்டிற்குச் சென்றான் சீக்கிரமே திரும்பி வந்து அப்சல் கேட்ட பணத்தை கொடுத்தான் உன் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள சிறு பாலத்தின் அருகில் செல் ஹஸ்ரத்தைக் கூப்பிட்டு உன் கடிகாரத்தையும் சங்கிலியையும் கொடுக்கச் சொல்லிக் கேள் என்று அந்த பக்கிரி பாபுவுக்கு அறிவித்தான் பாபு உடனே வேகமாக வெளியே ஓடினான் திரும்பி வந்தபொழுது அவன் நிம்மதி நிறைந்த புன்னகை அணிந்திருந்தான் நகை எதுவுமில்லை சொல்லியபடி நான் ஹஸ்ரத்தை அழைத்ததும் என் கடிகாரம் காற்றில் உருண்டவாறு என் வலது கையில் வந்து விழுந்தது இங்கு திரும்பி வந்து உங்களுடன் சேர்வதற்கு முன்னால் அந்த குடும்ப சொத்தை இரும்பு பெட்டியில் வைத்துப் பூட்டிவிட்டே வந்தேன் பாபுவின் நண்பர்கள் இந்த வேடிக்கை கலந்த துக்க சம்பவத்தை கடிகாரத்தை பெறுவதற்கு கொடுக்க வேண்டிய மீட்புத் தொகையை நினைத்து அப்சலை ஆத்திரத்துடன் நோக்கினர் அவன் சமாதானப்படுத்தும் முறையில் பேசினான் உங்களுக்கு எந்த பானம் வேண்டுமென்றாலும் தயவு செய்து கேளுங்கள் ஹஸ்ரத் அதைக் கொண்டு வருவான் ஒருவர் பால் வேண்டுமென்றார் மற்றவர்கள் பழரசத்தை கேட்டார்கள் பயம் நீங்கிய பாபு பிஸ்கி வேண்டுமென கேட்டதும் நான் மிகவும் அதிர்ச்சி அடையவில்லை அந்த முஸ்லிம் ஆணை பிறப்பித்தான் கடமையாற்றும் ஹஸ்ரத் மூடியிருந்த கொள்கலங்களை தட்டென்ற ஓசையுடன் தரையில் வைக்கச் செய்தான் ஒவ்வொருவரும் தமக்கு வேண்டிய பானம் கிடைக்கப் பெற்றனர் அவன் அன்று செய்வதாகக் கூறிய நான்காவது பிரமிக்கத்தக்க அதிசயம் சந்தேகமின்றி அவ்வீட்டாருக்கு மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாயிருந்தது அஃசல் திடீர் உணவு அளிப்பதாகக் கூறினான் நாம் மிக விலை உயர்ந்த உணவுகளையே வேண்டுவோமே பாபு வேதனையுடனே யோசனை கூறினான் என் ஐநூறு ரூபாய்க்கு எனக்கு மிகச் சிறப்பான சாப்பாடு வேண்டும் ஒவ்வொன்றும் தங்கத் தட்டுகளில் பரிமாறப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் அவரவரது விருப்பங்களைத் தெரிவித்த பிறகு என்றும் வற்றாத ஹஸ்ரத்தை அந்தப் பக்கிரி அழைத்தான் ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று தங்கத் தட்டுகளில் நன்கு பக்குவமாக தயார் செய்யப்பட்ட காய்கறி வகைகளும் சூடான பூரிகளும் அப்பருவ காலத்தில் கிடைக்காத விதவிதமான பழ வகைகளும் எங்கிருந்தோ எங்கள் காலடிகளை வந்தடைந்தன எல்லா பண்டங்களும் சுவைமிக்கதாயிருந்தன ஒரு மணி நேரம் விருந்துண்ட பிறகு நாங்கள் அறையை விட்டு வெளியேறத் தொடங்கினோம் பாத்திரங்களை குவிப்பது போன்றதொரு பயங்கர ஒலி எங்களை திரும்பி பார்க்கச் செய்தது ஆகா அங்கு ஜொலிக்கும் தங்கத் தாம்பாளங்களோ மிஞ்சிய உணவுப் பண்டங்களோ இருந்த இல்லை குருஜி நான் இடைமறித்தேன் தங்கத் தாம்பாளத்தைப் போன்ற பொருட்களை அப்சலால் சுலபமாக கொண்டு வர முடியுமெனில் மற்றவர் சொத்துக்கு அவர் ஏன் ஆசைப்பட வேண்டும் அந்த பக்கிரி ஆன்மீகத் துறையில் அதிகமாக முன்னேறியிருக்கவில்லை ஸ்ரீ யுக்தேஸ்வர் விளக்கினார் ஒரு குறிப்பிட்ட யோக முறையில் அவனுக்கு இருந்த திறமையானது எந்த விருப்பத்தையும் உடனுக்குடன் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு சூட்சும வெளியில் அவனை பிரவேசிக்க செய்தது ஹஸ்ரத் என்ற சூட்சும வாசியின் மூலமாக அந்த வெளியிலுள்ள எந்த பொருட்களின் அணுக்களையும் தன் சக்தி வாய்ந்த மன வலிமையினால் அந்த முஸ்லிம் வரவழைக்க முடிந்தது ஆனால் அவ்வாறு சூட்சுமமாக வரவழைக்கப்பட்ட அப்பொருட்கள் அவற்றின் அமைப்பு முறைப்படி நிரந்தரமானவை அல்ல அவைகளை நாள்பட வைத்துக் கொள்ள முடியாது அப்சல் உலக செல்வத்தின் மீது இன்னும் மிகுந்த ஆசை வைத்திருந்தான் செல்வத்தை சம்பாதிப்பது மிகவும் கடினமாயிருந்தாலும் அது நம்பக்கூடிய திறத்தன்மை உடையது நான் சிரித்தேன் அதுகூடத்தான் சில சமயம் காரணம் புரியாமல் மறைந்து விடுகிறதே அப்சல் கடவுளை அறிந்த மனிதன் இல்லை குருதேவர் தொடர்ந்தார் உண்மையான முனிவர்களால் நிரந்தரமானதும் நன்மையை கொடுப்பதுமான அதிசயங்கள் நடத்தப்படுவதுண்டு ஏனெனில் அவர்கள் எல்லாம் வல்ல இறைவனுடன் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டவர்கள் அப்சல் மரணத்திற்கு முன்னால் மனிதர்கள் நுழைய முடியாத சூட்சும பிரதேசத்திற்குள் ஊடுருவக்கூடிய அசாதாரணமான சக்தி படைத்த வெறும் சாதாரண மனிதன்தான் குருஜி எனக்கு இப்பொழுது புரிகிறது அந்த மறு சில வசீகரமான விஷயங்களை உடையது போல் தோன்றுகிறதே குருதேவர் ஒப்புக்கொண்டார் அதற்குப் பிறகு நான் அப்சலை பார்க்கவே இல்லை ஆனால் சில வருடங்கள் கழித்து பாபு அந்த முஸ்லிம் தன் குற்றத்தை பகிரங்கமாக ஒப்புக்கொண்ட செய்தி பிரசுரமாயிருந்த ஒரு செய்தித்தாளை எடுத்துக்கொண்டு என் வீட்டிற்கு வந்தார் அதிலிருந்துதான் நான் உனக்கு இப்பொழுது கூறியபடி ஓர் இந்து குருவிடமிருந்து அப்சல் சிறுவயதில் தீட்சை பெற்றது பற்றிய விவரத்தை தெரிந்து கொண்டேன் அச்செய்தியின் பின்பாகத்தை ஸ்ரீ யுக்தேஸ்வர் ஞாபகப்படுத்திக் கொண்டு கூறியதன் சுருக்கம் வருமாறு அப்சல்கான் ஆகிய நான் ஒரு பிராயச்சித்தமாகவும் அதிசய சக்திகளை அடைய விரும்புகிறவர்களுக்கு ஓர் எச்சரிக்கையாகவும் இந்த வரிகளை எழுதுகிறேன் கடவுளின் அருளாலும் என் குரு மூலமாகவும் எனக்குக் கிடைத்திருந்த அற்புதமான திறன்களை நான் வருடக் கணக்கில் தவறான வழியில் உபயோகப்படுத்தி வந்திருக்கிறேன் அகந்தையின் போதையில் இருந்து நான் மனிதனின் சாதாரண நல்லொழுக்க விதிகளுக்கு அப்பாற்பட்டவனாக என்னை எண்ணிக்கொண்டு விட்டேன் இறுதியில் என் கணக்கு தீர்க்கப்பட வேண்டிய நாளும் வந்தது சமீபத்தில் கல்கத்தாவிற்கு வெளியே ஒரு தெருவில் நான் ஒரு முதியவரை சந்தித்தேன் அவர் தங்கம் போன்ற ஒரு பொருளை கையில் வைத்துக் கொண்டு மிகுந்த வேதனையுடன் நொண்டியபடி நடந்து கொண்டிருந்தார் நான் பேராசையுடன் அவரிடம் பேசினேன் நான் தான் பெயர் பெற்ற பக்கிரி கான் உன்னிடத்தில் என்ன வைத்திருக்கிறாய் எனக்குள்ள சொத்தெல்லாம் இந்த தங்கக் கட்டி ஒன்றுதான் அதனால் ஒரு பக்கிரிக்கு எந்த உபயோகமும் இல்லை ஐயா தயவுசெய்து என் நொண்டிக்காலை செய்யும்படி நான் உங்களை கெஞ்சிக் கேட்டுக்கொள்கிறேன் நான் பதில் எதுவும் கூறாமல் அந்த தங்கக் கட்டியை தொட்டுவிட்டு என் வழியே சென்றேன் அவர் என் பின்னால் நொண்டி நொண்டி வந்தார் விரைவில் அவர் என் தங்கம் போய்விட்டதே என்று கூக்குரல் எழுப்பினார் நான் காதில் வாங்காது போகவே அவர் திடீரென்று அவருடைய பலவீனமான உடலுக்கு பொருத்தமில்லாத உரத்த குரலில் பேசினார் உனக்கு என்னை அடையாளம் தெரியவில்லையா நான் பேச்சற்று பிரமித்து நின்றேன் வெகு காலத்திற்கு முன்பு எனக்கு யோக முறையை உபதேசித்த முனிவர்தான் தற்சமயம் என் முன் சாதாரண நொண்டி போல தோற்றமளிக்கும் முதியவர் என்பது எனக்கு காலதாமதமாகவே தெரிந்தது அவர் நிமிர்ந்து நின்றார் அவர் உடல் திடமாகவும் இளமையாகவும் உடனே மாறிற்று அப்படியா என் குருவின் பார்வை அனலைக் கக்கியது நீ உன் சக்திகளை துன்பப்படும் மனித குலத்திற்கு உதவுவதற்கு பதிலாக சாதாரண திருடனைப் போல் அதை வேட்டையாடி இரையாக உபயோகிப்பதை என் கண்களாலேயே காண்கிறேன் நான் உன் அபூர்வ சக்திகளை திரும்ப எடுத்துக் கொள்கிறேன் ஹஸ்ரத் உன்னிடமிருந்து விட்டான் நீ இனி வங்காளத்தில் பேரச்சம் விளைவிப்பவனாக இருக்க மாட்டாய் நான் வேதனை குரலுடன் ஹஸ்ரத்தை அழைத்தேன் முதல் தடவையாக என் முன் அவன் தென்படவில்லை ஆனால் ஒரு கருந்திரை திடீரென விலகியது நான் என் வாழ்க்கையின் தெய்வ நிந்தனையால் விளைந்த அவலத்தை தெளிவாகக் கண்டேன் என் குருதேவா என் நீண்டகால மாயையை விலக்க வந்தலொழியதற்கு நான் தங்களுக்கு நன்றி கூறுகிறேன் நான் அவர் காலடியில் விழுந்து விசும்பினேன் நான் என் உலக ஆசைகளை விட்டொழிப்பேன் என்று சத்தியம் செய்கிறேன் மலைச்சாரல்களுக்கு சென்று தனிமையில் கடவுள் மீது தியானம் செய்து என் தீய கடந்த காலத்திற்காக பிராயச்சித்தம் தேட முயல்வேன் என் குரு என்னை மௌனமாக கருணையுடன் நோக்கினார் உன் உண்மையான மனத்தை நான் உணர்கிறேன் என இறுதியாகக் கூறினார் ஆரம்ப வருடங்களில் நீ கண்டிப்புடன் கீழ்வடிந்ததாலும் தற்சமயம் நீ செய்த குற்றத்தை அறிந்து வருந்துவதாலும் உனக்கு ஒரு வரமளிக்கிறேன் உனது மற்ற சக்திகள் இப்பொழுது போய்விட்டன ஆனால் உணவோ உடையோ தேவையெனில் இப்பொழுதும் அஸ்ரத்தை வெற்றிகரமாக அழைத்து அவைகளை கொண்டுவரச் செய்யலாம் தனிமையான மலைச்சாரல்களில் முழுமனத்துடன் கடவுளை அறிவதில் உன்னை ஈடுபடுத்திக் கொள் என் குரு பின்பு மறைந்துவிட்டார் நான் கண்ணீருடனும் கடந்த காலத்தை நினைவூட்டும் எண்ணங்களுடனும் விடப்பட்டேன் உலகமே நான் விடைபெறுகிறேன் அண்ட சராசரத்தின் அன்பனிடம் மன்னிப்பை தேடி செல்கிறேன்